வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம் வீட்டில் செய்யும் எந்த ஒரு சுப விசேஷங்களுக்கும் மற்றவர்கள் அழைப்பதாக இருந்தால் முதலில் அவர்களுக்கு வெள்ளி குங்கும சிமிழில் குங்குமத்தை கொடுத்துதான் வரவேற்போம். இதே போல்தான் சந்தன கிட்னி, பஞ்சபாத்திரம், இறைவனுக்காக நைவேத்தியப்படக்கப்படும் பாத்திரம், இறைவனுக்காக ஏற்றப்படும் விளக்குகள், இப்படி கோயில்களில் பயன்படுத்தும் பல பொருட்களும் வெள்ளியில் தான் இருக்கும். சுப காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அதிகப்படியாக நாம் வெள்ளியில் தான் பயன்படுத்துவோம். அது ஏன் என்று கேட்டால், வெள்ளிக்கு எந்த ஒரு தீட்டும் இல்லை. அதாவது எந்த ஒரு தீட்டாக இருந்தாலும், கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை வெள்ளி தனக்குள் ஈர்த்து கொள்ளாது. இதனால்தான் கோயில்களிலும் சரி, சுப விசேஷங்களிலும் சரி, வெள்ளிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உண்டு. இதனால்தான் குழந்தைகளுக்கு வெள்ளி பாத்திரத்தில் சாப்பாடு ஊட்டுவார்கள். இப்படி நமக்கு பல வகைப்பட்ட நன்மைகளை தரும் பஞ்சலோகங்களில் ஒன்றான வெள்ளியை மோதிரமாக அணிந்து கொள்வதன் மூலம் நமக்கு எப்படிப்பட்ட விதமான நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. நமக்கு கிடைக்கின்ற வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை சேமிக்க வேண்டும் என்றாலே அதற்காக நாம் படாதபாடப்பட வேண்டி இருக்கும். இந்த செலவை குறைக்கலாமா, அந்த செலவை குறைக்கலாமா என்று யோசித்து கையில் இருக்கும் பணத்தை சேமித்து வைக்க எப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனால் கையில் இருக்கும் தொகை ஏதாவது ஒரு விதத்தில் செலவாகியும் விடும். ஆனால் சில பேரிடத்தில் மட்டும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பிறப்பிலேயே அந்த யோகம் இருந்தாலும் கூட பணம் மென்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்க ஏதாவது ஒரு பரிகாரங்களை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். வடநாட்டில் உள்ளவர்கள் பணக்காரராக இருந்தாலும் பரிகாரங்களை செய்வதில் எந்த ஒரு குறையும் வைப்பதே இல்லை. அவர்கள் செய்யும் ஒரு ரகசிய பரிகாரம் தான் வெள்ளி மோதிரம் அணிவது. தங்கம் வெள்ளி என்ற இரு வகை லோகங்கள் தான் அணிகலங்களாக செய்ய பயன்படுத்தும் லோகம். தங்கம் வெள்ளியை விட விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஆன்மீக சாஸ்திரத்தின்படி தரத்தில் வெள்ளிதான் மிகவும் உயர்வாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், தங்கத்தை விட அதிக அளவு ஐஸ்வர்யம் நிறைந்தது இந்த வெள்ளி லோகம்தான். இந்த வெள்ளி லோகத்தை பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே அணிந்து கொள்ளலாம். பிறப்பு முதல் இறப்பு வரை நமது உடலில் வெள்ளி இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் தங்கத்தினை இப்படி உபயோகப்படுத்த முடியாது. சில வசதிக்கு ஏற்பதான் தங்கத்தை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் கணவனை இழந்த பெண்கள் அதிக அளவு தங்க நகை அணியவே மாட்டார்கள். இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவும் உண்டு. ஆனால் வெள்ளி அணிவதற்கு எந்த ஒரு வரைமுறைகளும் கிடையாது. வெள்ளியானது சுக்கிரனின் அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது. சுக்கிரனின் அருள் நமக்கு இருந்தால்தான் இந்த லோகத்தில் எதை வேண்டும்னாலும் நாம் சாதிக்க முடியும். ஒரு சிலர் தனது வாழ்வில் முன்னேற்றம் பொழுது அவர்களை பார்த்து மற்றவர்கள் கூறுவது, உனக்கு என்னப்பா சுக்கர உபயோகம் மடித்து விட்டது என்று தான் சொல்வார்கள். அப்படி சுக்கிரன் யோகம் மட்டும் இருந்தால் போதும், பொன்பொருள் அனைத்தும் நம் வீடு தேடி வரும். தங்கத்திலான மோதிரத்தை விட வெள்ளியிலான மோதிரம் தான் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் வெள்ளி மோதிரத்தை ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும். பெண்ணாக இருந்தால் வெள்ளி மோதிரத்தை நடுவிரலில் அணிய வேண்டும். ஒரு சிலர் நடுவிரலில் மோதிரம் அணியக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அவர் அணிவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதிலும் பெண்கள் நடுவிரலில் மோதிரம் அணிவது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மோதிரம் அணிவதற்கு முதலில் சிறந்தது மோதிர விரல், இரண்டாவதாக ஆள்காட்டி விரல், மூன்றாவதாக நடுவிரல். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐந்து விரலிலும் மோதிரம் அணிந்தாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. பெண்கள் எப்பொழுதும் தனது உடல் ஏதேனும் ஒரு ஆபரணம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அதனால்தான் இந்த வெள்ளியை எப்பொழுதும் அவர்கள் அணிந்திருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இது தங்களின் ராசிக்கான ராசிகளை பதிக்கலாமா என்ற சந்தேகங்களும் மேலும். அப்படி ராசிகளை நீங்கள் பதித்தால் கூட உங்களுக்கு அது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் கூட பரவாயில்லை, ஏதாவது வளையமோ அல்லது பூ போன்ற வடிவத்தில் வெள்ளி மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம். நம் உடலில் இருக்கும் நீர், கபம் இவற்றை சமநிலையோடு வைத்துக் கொள்ள நாம் அணிந்து கொள்ளும் வெள்ளி மோதிரமானது பயன்படும். எந்த விதமான பரிகாரங்களை செய்யாமல் கூட நீங்கள் வெள்ளி மோதிரத்தை தாராளமாக அணிந்து கொண்டால் கூட போதும். அது நம் உடலில் இருக்கும் கெட்ட நச்சுகளை வெளியேற்றும். இதனால் தான் நம் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். பரிகாரங்களை செய்ய விரும்பாதவர்கள் கூட சாதாரணமாக வெள்ளி மோதிரம் கையை அணிந்து கொண்டாலே போதும். வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொள்வது நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று நம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.